வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க. அதாவது இந்த அக்டோபர் மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் போடுறோம். ரெண்டு நாள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 28 டேஸ் நம்ம சேமிக்கிற சேலஞ்ச். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மந்தில் இந்த 28 டேஸ் சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி மந்த் நீங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியும். ஸோ ஒரு 1 இயர்க்கோ 5 இயர்ஸ்க்கோ நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் சேமிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் மணி சேவிங் சேலஞ்சே பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி மந்த் நம்ம வந்து ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் சேவிங்ஸும் வந்து நம்ம சேனலில் இருக்குது. பிகாஸ் எல்லாரோட இன்கமும் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்கம் இருக்கிறப்ப சேவிங்ஸும் வந்து நம்மளோட வருமானத்துக்குள்ள தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியான சேலஞ்சை நீங்க சூஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம கன்சிஸ்டண்டா சேவ் பண்ணணும், அண்ட் அது நம்மளால் சேவ் பண்ண முடிகிற பணமாக இருக்கணும், அப்போ தான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்களோட வருமானத்தில் இன்றைக்கி நான் சொல்கிற இந்த சேலஞ்ச் சூட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற சேவிங் சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா நிறைய பணத்தை உங்களால் சேவ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணியால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மந்த்க்கான மணி சேவிங் சேலஞ்ச். அண்ட் இது வந்து நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் டெய்லி சேலரி இல்லை வீக்லியோ ஆர் மந்த்லி சேலரி வாங்குறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு இது சூட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் நான் வந்து சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணதில்லை, புதுசாக சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சேவ் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கும் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும் அப்படின்றவங்களும் இந்த மாதிரி சேலஞ்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுறப்ப நமக்கு டிஃபால்ட்டாக நமக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து ரெகுலரைஸ் ஆகிடும். இது மூலயமா நம்ம தேவையில்லாமல் செலவுகளை பண்ணாமல் இருப்போம். அண்ட் நிறைய பணத்தை நம்மளால் ரொம்ப ஈஸியாக மிச்சப்படுத்த முடியும். ஆரம்பத்துலேருந்தே நம்ம சம்பாதிக்கிறப்பவே சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லா கோல்ஸையும் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு இந்த சேவிங்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட இன்கமில் எப்போவுமே ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை வந்து பாருங்கள். இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேவிங்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருமானம் வருது, நான் அதுக்கு என்ன செலவோ அதை பண்ணிகிட்ருக்கேன், சேவிங்ஸ்னு எதுவும் பெருசாக எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக மாதம் நம்ம 1000 ரூபாய் கட்டணும், வருஷத்துக்கு 10000 ரூபாய் இதுக்கு செலவாகுதுன்னு யோசிச்சு போம். பட் நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நமக்கு வந்து செலவாகுது. ஏன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எஜுகேஷனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துனீங்க அப்படின்னா தான் நீங்கள் சேமிக்கிற பணம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும், கரையாமல் இருக்கும். ஸோ உங்களோட வருமானத்தில் முதல்ல இந்த விஷயங்களை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட செலவுகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடனும் இல்லாமல் இருக்கும், அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக செஞ்சுக்கவும் முடியும். அண்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சேவிங்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஃபிக்ஸட் சேவிங்ஸ், இன்னொன்று வந்து அடிஷ்னல் சேவிங்ஸ். ஃபிக்ஸட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட லாங் டேர்முக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு, குழந்தைங்களோட கல்யாணம் அந்த மாதிரி ஒரு 15-20 வருஷத்துக்காக நான் சேமிக்கணுன்றவங்க உங்களோட இன்கமில் இந்த ஃபிக்ஸட் சேவிங்ஸை ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து எடுத்து சேமிச்சிட்டே வரணும். அண்ட் அடிஷ்னல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக, நமக்கு வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு நகை வாங்கணும்னு நினைப்போம், இல்லை நமக்கு தேவையான ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னு நினைப்போம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடனாக வாங்காமல், ஒரு இஎம்ஐ போட்டு கடனாக வாங்காமல் நம்ம பணத்தை சேமித்து வச்சு வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாமல் அதுக்காக வட்டி அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதில்லை, அதுவும் இல்லாமல் பணத்தையும் வந்து நம்ம ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கோல்க்கு வந்து நீங்கள் அடிஷ்னல் சேவிங்ஸ் பண்ணலாம். இது வந்து ஷார்ட் டேர்முக்கு, 1 இயர்க்கோ ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எது நம்ம சேமிக்கணும் அப்படின்னாலும் நமக்கான கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
பிகாஸ் நமக்கு என்ன கோல் இருக்குது, நமக்கு எவ்வளோ பணம் தேவை, நம்ம எதுக்காக சேமிக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணுவோம். அந்த கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து எந்த காரணத்துக்கொண்டும் வந்து குவிட் பண்ணாமல், நம்ம பாதியில் வந்துட்டு உடனே நிறுத்தாமல் நம்ம அந்த கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அதுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத பொறுத்து, நம்மளோட வருமானம் எவ்வளோங்கிறத பொறுத்து நம்ம வந்து சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதையும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப இப்போ மார்க்கெட்டில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ரிஸ்க் உள்ள விஷயங்களாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கார்பரேட் பாண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரிஸ்க் உள்ள ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் வந்து எனக்கு இந்த ரிஸ்கெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் சம்பாதிக்கிற காசில் சேர்த்து வைக்கிறேன், அந்த பணம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு எவ்வளவு வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகலாம். பட் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து செஞ்சே ஆகணும். அப்போ தான் உங்களோட வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். வெறுமனே பணத்தையே சேமித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து லாஸ் தான். இப்போ நீங்கள் உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபாய் நீங்கள் இன்றைக்கி சேமிக்கிறீங்க அப்படின்றப்ப, 100 ரூபாய்க்கு நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்றப்ப, ஒரு 2 வருஷம் கழித்து உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அப்போ வந்து 1 லிட்டர் பெட்ரோல் நம்மளால் போட முடியாது, நிச்சயமாக விலை வந்து ஏறி இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ அதை பீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து செஞ்சால் தான் நமக்கு அந்த பணத்துக்கான வேல்யூ வந்து அந்தந்த டேஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கும். அண்ட் கூடவே நம்மளோட வெல்த்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கும் முடியும். ஸோ சேவ் பண்ணுங்க, அண்ட் சேவ் பண்ற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து நீங்க எவ்வளவு சேமிச்சாலும் சரி, நான் மாசம் 500 ரூபாய் தான் சேமிக்கிறேன், 1000 ரூபாய் தான் சேமிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட அந்த பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லட்சக்கணக்கில் உங்களால ஈஸியா சேவ் பண்ண முடியும். ஸோ அமௌண்ட் கம்மியா இருக்கிறதுன்றது பிரச்சனை கிடையாது, நம்ம அதை எப்படி சேவ் பண்றோம், எந்த வகையில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்களுக்கான சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் பண்ணல அப்படிங்கிறப்ப. ஸோ இந்த அக்டோபர் மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்சுக்கான பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்னேன் இது வந்து ஒரு 28 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 28 டேஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இதை வந்து நான் 28 டேஸு ஆஸ் வெல் அஸ் இல்லைன்னா 4 வாரம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 4 வாரம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வாரத்துலேயும் நமக்கு 7 நாள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணணும். ஓவராலாக பார்த்திங்கன்னா 28 நாள் நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ இது நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம 10 ரூபாவை ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டேலேருந்து 28th டே வரைக்கும். ஸோ இதை நான் வீக்ஸாகவும் பிரிச்சுருக்கேன். ஸோ 10 ரூபாயில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, ஏன்னா புதுசாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை எங்களுக்கு வந்து கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்குன்றவங்க ஆரம்பத்தில் வந்து கம்மியான அமௌண்ட் எடுத்து வைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், நம்ம சேவ் பண்ணலாம் முடியும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தடுத்து சேவ் பண்ணோன்றப்ப நம்மளே வந்து நம்ம செலவுகளை வந்து குறைக்க ஆரம்பிப்போம். எதெல்லாம் தேவையில்லை, நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம். 10 ரூபீஸில் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வீக் வந்து 10 ஆரம்பித்து 70 வரைக்கும் 7 நாள், அடுத்தது திரும்ப அதையே கண்டினியூ பண்ணணும். ஸோ 80 ரூபீஸ்க்கு ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 10 ரூபீஸை ஆட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். அதாவது 10 ரூபாய் இன்றைக்கி சேவ் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் 20 ரூபாய் சேவ் பண்ணணும், அதுக்கு அடுத்த நாள் 30 ரூபாய், அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரணும். இது மாதிரி நம்ம 4 வீக்ஸும் கண்டினியூ பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 10 ரூபீஸில் ஆரம்பிக்கிறோம், அண்ட் முடியறது பார்த்திங்கன்னா 280 ரூபீஸ், கடைசியாக நம்ம 28வது நாள் வந்து 280 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேவ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு 28 நாளில் 4060 ரூபாய் ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்ட் 4060 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பணம் நம்ம ஒரு மாதத்தில் சேமிக்கிறோம். அதாவது 10 ரூபாயில் ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிக்கிறப்ப நமக்கு தெரியாது சேவ் பண்ணப்ப, பட் அந்த மந்த் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்ககிட்ட 4000 ரூபீஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 60 ரூபீஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 4060 நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த 60 ரூபீஸை நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உண்டியலில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் போட்டுகிட்டே வரலாம். ஸோ அதுவே ஒரு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 ரூபீஸ் மேலே நமக்கு சேர்ந்துருக்கும். ஸோ எந்த ஒவ்வொரு ரூபாயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த பணத்தையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்டே வரலாம் உண்டியல் சேவிங்ஸில். அண்ட் இந்த 4000 ரூபாய் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி.
அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து 4060 ரூபான்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வாரம் 1000 ரூபானும் நீங்கள் வந்து இந்த பணத்தை எடுத்துக்கலாம். என்னால் டெய்லி இந்த மாதிரி சேவ் பண்ண முடியாதுன்றவங்க ஒரு வாரத்துக்கு 1000 ரூபானு 4 வாரம் நீங்கள் சேவ் பண்ணாலும் 4000 ரூபீஸ் சேவ் பண்ணலாம். அண்டு மந்த்லி சேலரி வாங்குறவங்க மாத கடைசியில் காசு கம்மியாக இருக்குன்றவங்க இதை ரிவர்ஸ்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 280 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெய்லி 10-10 ரூபாவாக குறைச்சிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லலாம் உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது, எப்படி நம்ம வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ மந்த்லி 4000 சேவ் பண்ணுறீங்கன்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி 1 இயருக்கு நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா 5 இயர்ஸ் சேவ் பண்ணுறீங்களான்றதை பொறுத்து ரெக்கரிங் டெபாசிட்டு கோல்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கோல்டு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மாதம் நீங்கள் 4000 ரூபான்னு சேமிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 சவரன் அதாவது 8 கிராம் வந்து கோல்டு வாங்க முடியும். ஸோ வருஷத்துக்கு 1 சவரன் சேமிக்கணுன்றவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். அண்டு ரெக்கரிங் டெபாசிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மாதம் 4000 ரூபான்னு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்ன்றப்ப 48000 ரூபாய் சேவ் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 50000 ரூபாய் நம்ம வந்து ஒரு வருஷத்தில் சேவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட கோல் வந்து ஒரு 1 இயரில் 50000 ரூபீஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி இதை 1 இயருக்கு கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களால் 50000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். அண்ட் இதே வந்து நான் லாங் டேர்மாக பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் கூட ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணி ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டே வந்தீங்கன்னா 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.85 லாக்ஸ் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் இதே 4000 ரூபா மாதம் கட்டிகிட்டே வரப்போ. ஸோ உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இயர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேமிச்சிங்க அப்படின்னா குறிப்பிட்ட பணத்தை உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மணி சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.